ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம மொழி போர் என்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1938 தொடங்கி பல காலங்களாக பல கட்டங்களாக தமிழகத்தில் இந்தி மொழி திணிப்புக்கு எதிராக நடந்த ஒரு மொழி போரை பற்றி தான் இந்த நூல் விவரிக்கிறது. இந்த நூலோட ஆசிரியர் ஆர். முத்துக்குமார். சுதந்திர போராட்டத்துக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு போராட்டம்னா அது மொழி போர் தான். ஏன்னா இந்த மொழி போரில் பலரும் தங்களுடைய உயிர்களை வந்து இழந்துள்ளனர். மொழி போர்னா இந்தி பேசுகின்ற மக்களுக்கு எதிராகவோ அல்ல மத்திய அரசுக்கு எதிராகவோ தமிழர்கள் நடத்திய ஆயுத போர் கிடையாது. இது முழுக்க முழுக்க தங்களுக்கு தெரியாத ஒரு மொழியை பேச சொல்லி கற்றுக்க சொல்லி ஒரு அரசு திணிக்கும் போது அந்த அரசுக்கு எதிராக மக்கள் ஒன்று திரண்டி போராடுறாங்க. அந்த போராட்டத்தின் ஒரு எதிர்வினை தொகுப்பு தான் இந்த மொழி போர். அன்றைய ஆளும் கட்சியாக இருந்த காங்கிரஸ் அரசு பல விதமாக பல இடங்களில் மக்கள்கிட்ட ஹிந்தி மொழியை திணிக்கிறாங்க. எப்படி திணிக்கிறாங்கன்னா, பள்ளிக்கூடங்களில் கட்டாய மொழி பாடமாக ஹிந்தி இருக்கும்னு சொல்கிறாங்க. அரசு வேலைகளில் நீங்கள் சேரணுன்னா உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட ஆட்சி மொழி ஹிந்தி தான், இந்தியாவோட லாங்குவேஜ் ஹிந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படி தங்களுக்கு தெரியாத ஒரு மொழியை வந்து மக்களிடம் திணிக்கும் போது தான் அங்கே போராட்டம் வெடிக்குது. இந்த மொழி போராட்டத்தில் பெரியார், அறிஞர் அண்ணா, கருணாநிதி, வைகோ, மூவலூர் ராமாமிர்தம், மறைமலை அடிகளார், பாரதிதாசன்னு பல தலைவர்களும் மாணவர்களும் கலந்து கொள்கிறாங்க. இந்தி திணிப்புக்கு எதிராக நடந்த போராட்டங்களில் பல உயிரிழப்புகள் ஏற்படுது. அதில் முதல் இரண்டு உயிரிழப்புகள் தாளமுத்து நடராஜனுடையது. இவங்க ரெண்டு பேருமே போராட்டத்தில் கலந்து கொண்டு கைதாகி சிறை சென்றவங்க. அங்கே சிறை கொடுமை தாங்க முடியாமல் உடல் நலமில்லாமல் இருந்து போகிறாங்க. அதன் தொடர்ச்சியாக பல தற்கொலை நிகழ்வுகளும் பல முக்கிய தலைவர்களின் கைது நடவடிக்கைகளும் போராட்டத்தை வந்து ரொம்ப பதட்டமான ஒரு நிலைமைக்கு வந்து கொண்டு போகுது. இது மாதிரி இந்த புத்தகத்தில் இந்த போராட்டத்தில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகள், அரசாங்கம் கொண்டு வந்த தீர்மானங்கள், சட்ட திருத்தங்கள், அறிக்கைகள் சொல்லிட்டு பல விஷயத்தை பற்றி ஆசிரியர் வந்து ரொம்ப விரிவாக எழுதியிருப்பார். கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்தியா என்ற ஒரு நாடு வந்து ஒரே ஒரு மொழியையோ ஒரே ஒரு மதத்தையோ கொண்ட நாடு கிடையாது. இங்கு பல வகையான மக்கள் இருக்கிறாங்க, பல வகையான மொழிகள் பேசுகிறாங்க, பல வகையான கலாச்சாரத்தை பின்பற்றுறாங்க, பல வகையான மதங்களை பின்பற்றுறாங்க. ஸோ யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க, ஒற்றுமையே வலிமை. இந்தியாவோட வலிமையே அங்கே இருக்கிற மக்களுக்கு தனக்கு விருப்பமான மொழி மதத்தை பின்பற்ற முழு சுதந்திரத்தை இந்திய அரசியல் சாசனம் கொடுத்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது பெரும்பான்மையாக இருக்கிற மக்கள் வந்து சிறுபான்மையினரை பார்த்து நீ இந்த மொழி தான் பேசணும், இந்த சாமியை தான் கூப்பிடணும், இந்த உணவு தான் உண்ணணும்னு சொல்கிறது முழுக்க முழுக்க தனி மனித உரிமை மீறல் தான் நான் சொல்லுவேன். ஒரு நாடு எப்படியாப்பட்ட நாடுன்னு சொல்கிறதுக்கு அந்த நாடு அந்த நாட்டுடைய சிறுபான்மையினரும் பெண்களையும் எப்படி நடத்துகிறது என்பதில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே தான் இங்கேயும். சிறுபான்மையினர் மீது அவர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நம்ம திணிக்கும் போது தான் அங்கே வந்து எதிர்ப்பு கிளம்புது, போராட்டம் வெடிக்குது. அந்த போராட்டம் வன்முறையாக மாறி அந்த நாட்டுடைய ஒற்றுமையை வந்து மக்களே வந்து உடைத்தெறிகிற நிலைமைக்கு வந்து கொண்டு போகுது. ஸோ அந்த ஒரு நிலைமைக்கு நம்ம போகாமல் நம்ம அரசாங்கம் யார் யாருக்கு என்ன தேவை அவங்கவுங்க உரிமை பாதுகாக்கப்படுதான்றதுல வந்து முக்கியத்துவம் கொடுத்து செயல்படணும்னு சொல்லிட்டு நான் இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.